ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு, அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில், குக்கிங் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதையும் இந்த தயிரோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நம்ம இந்த ஆயிலும் இந்த தயிரும் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கேக்கில் பட்டரோ இல்லை கீயோ இல்லை வந்து வேறு எந்த ஒரு இதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஈவன் எக்கு கூட நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம தயிரும் இந்த எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் அப்போ தான் கொடுக்கும். விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் இந்த ஆயிலும் தயிரும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா பீட் பண்ணிட்டேன், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, மாவை வந்து நல்ல லூஸாக கட்டி தட்டாமல் கொடுக்கறதுக்காக. இதில் வந்து ஒரு 1/4 கப் நான் வந்து மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/4 கப் மாவு ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து நான் 1/2 கப் வந்து சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 1/2 கப் சர்க்கரையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரைக்கு அப்புறம் அடுத்தது பேக்கிங் டீ பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் இதிலே ஆட் பண்ணிடுறேன். இது கூட வந்து ஒரு சின்ன பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா சலிச்சிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக்கோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்பாச்சுலாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் நான் இப்போ அப்படியே தான் பண்ணுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் வந்து தண்ணி வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, டெக்ஸ்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறனால கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதுதான் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்பூனில் இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ண வேணாம். நான் லைனிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3/4 கப் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மாவை வந்து இந்த மாதிரி நம்ம அந்த பேட்டர் நல்லா ஃபில் பண்ணிட்டு இப்படி ஒரு சின்னதாக ஒரு டேப் பண்ணுங்கள். ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போயிடும். இது ஆக்சுவலாக நிறைய ஃபில் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெண்டுமே காமிக்கிறேன், இது எப்படி வருது இது எப்படி வருதுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் வந்து எங்கிட்ட கன்வெக்ஷன் அவன் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு உள்ளே வைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன்ஸ் ஹீட் ஆனோடனே நம்ம கேக்கை உள்ளே வச்சிடலாம்.